அதாவது எது ஒன்றையுமே எங்கள் அப்பா பேசும்போதுங்க பாருங்கள், இந்த தாம்பரத்தில் அவ்வைன்னு ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு பெருந்தலைவர் முதல்வர் சிறாரும்போது போகிறாங்க. போகும்போது ஏ இந்த வழியில் தானே ஜீவானந்த வீடு, ரெண்டு பேரும் நண்பர்கள், ஜீவாவை கூட்டிகிட்டு போனால் அவன் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினவன், அப்பா கூட்டிகிட்டு போயிடும்ட்டு வீட்டில் போய் பார்த்தா ஐயா இருக்கிறாங்க. டேய் வாடா போய் நீ அடிக்கல் நாட்டின பள்ளிக்கூடம் தாண்டா, ரெண்டு பேருமே சேர்ந்து திறந்து வச்சு வந்துடுவோம் வாடா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, நீ போனா வரேன், நீ முன்னாடி போனா வரேன் அப்படின்னு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து போகிறாரு நம்ம ஐயா ஜீவானந்தம். ஏன்டா அரை மணி நேரம், என்ன நீ முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வர அப்படின்னு, ஒரு வேட்டி தாண்டா இருந்தால் துவைச்சி காய வச்சுட்டு இருந்தேன்டா, ஒரு வேட்டி தாண்டா இருந்தால் துவைச்சி காய வச்சுருந்தா காஞ்ச உடனே கட்டிட்டு வர நேரம் ஆகிடுச்சிடா. இதுதான் இது வரலாற்று நிகழ்வு. இது வரைக்கும் தானே எங்கள் அப்பாவை பாருங்கள், இது வரைக்கும் வரலாற்று நிகழ்வு எங்கள் அப்பா. இப்போ இருக்கிற தலைவர் பயிலுக்கு எந்த வீட்டில் வேட்டியை கழிச்சு வைக்கிறானே தெரியலையே. இதுதான் இதுதான் எங்கள் அப்பா, உங்களுக்கு புரியுதா? இதுதான் எங்கள் அப்பா. பெருந்தலைவர் சேரன் மாமதேவிக்கு போகிறார், பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, படிக்க ஒருத்தனும் வரல, சேரன் மாதம் வந்து தொடர் வண்டி நிறுத்த இருக்குல்ல, அது இப்போ இது இருக்குல்ல, இந்த போஸ்ட் போட்டு பண்ணல, தொடர் வண்டி நிறுத்தத்தில் வண்டி நிற்குது, முதலமைச்சர் வண்டி. இப்போ மாதிரி புரட்டக்கால ஆட்டுக்கள்லாம் கிடையாதுல்ல, ஒரு வண்டி ஓடும் அவருக்கு அவ்வளோதான். அவர் போகும்போது முன்னாடி ஒரு காவல் வண்டி சைரன் வச்சு வாங்கி 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 வாங்கின்னு போயிருக்கு. ஏ உன நிப்பாட்ட சொல்லு, இங்கே வா, செத்தா போயிட்டேன் சங்குதிட்டு போயிரா, இங்கே வாப்பா, ஏ போப்பா வண்டி கொண்டு எங்கே நிறுத்தப்பா, தெண்டை காசு தெண்டை காசு போப்பா, ஐயா பாதுகாப்பு, பாகிஸ்தான்லேயே போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், போயா. அந்த மனுஷன் ஒரே ஒரு அம்பாஸ்டர் இறங்கி ஒரு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் பள்ளிக்கூடம் போகலையா ஐயா, பள்ளிக்கூடம் போனால் சோறு நீ அப்படுவ, அவன் பக்கத்தில் டேய் யாரும் தெரியுமாடா, இது வரைக்கும் வரலாற்று நிகழ்வு எங்கள் அப்பா. அந்த பயலுக்கு இவர் தெரியல, இவர் தான் முதலமைச்சர்னு தெரியல, இவர்னு சினிமாவில் நடித்தா சீமா இருக்காரு. அது வரைக்கும் வரலாறு, இது எங்கள் அப்பா. புரியுது நினைக்கிறேன், அண்ணன் ஸ்டாலின் குணசேகர் நடத்ததில் தான் அந்த தலைவர்கள் இருக்குல்ல அதில் பேசுகிறார் அப்பா. பெரியாரை பற்றி நீண்ட நேரம் பேசிட்டு வர்றாரு. பெரியாருடைய அப்பா திருச்சியில் ஒரு கோயிலில், அந்த கோயிலில் இருக்கிற குருமார்கள் அந்த ஐயர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு உயிரில் அந்த எழுதி வச்சுட்டு போயிட்டார். இறுதி ஆவணத்தில் அவங்க சாப்பாடு போடலைன்னு ஒரு வழக்கு பெரியார் மேலே போட்டாங்க. இவர் ஐயா பெரிய ஐயாட்ட கேட்கும்போது, நீதிபதி நீங்கள் என்ன சாப்பாடு போடலையா, உயிரில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏன் போடலன்னு, நான் போட்டேங்க, நான் போட்டேன், அவங்க சாப்பிடல, ஏன் சாப்பிடல, அவங்களே கேளுங்க, அவர் தாழ்த்தப்பட்டவரை வச்சு சமைச்சு போடுறாருங்க, நாங்கள் எப்படி இங்கே சாப்பிட்றோங்க. எங்கள் அப்பாங்க சோறு போடணும்னு தான் சொல்லியிருக்காரா, ஒழியங்க யாரை வச்சு சமைச்சு போடணும்லாம் சொல்லலைங்க. அந்த நீதிபதி இந்த வழக்கை நிராகரிக்கிறேன் போங்க, எப்படி பேசுகிறா போயிருக்க. அதாவது ஒவ்வொன்றையுமே அவர்கள் பார்க்குற பார்வை. பாரதியை சொல்லும்போது இப்போ தங்கச்சியோட பாடினாங்க பாருங்க, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மாறியுடன் ஏன் படைத்தாய். எல்லா பயலுமே கோயிலுக்கு போயிடா, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, எனக்கு நிறைய அறிவை கொடு, இப்படி மண்டையை கொட்டிட்டு கும்பிடறோன்னு தான் நீ பார்த்துருப்ப. உலகத்தில் ஒரே ஒருத்தன் தாண்டா தெய்வத்துக்கு முன்னாடி நின்று எதுக்காக எனக்கு இவ்வளோ அறிவை கொடுத்தாய், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மாறியுடன் ஏன் படைத்தாய். பூரா பயில முட்டா பயிலா படைச்சு எனக்கு மட்டும் அறிவை கொடுத்துட்டியே அது பாருங்க. அவர் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பீங்க உலகத்தை, அவர் ஒரு பக்கம் பார்த்துருப்பார். அதுதான் எங்கள் அப்பா. அவர் பேசாத பொருள் ஆன்மீகமாக பக்தியாக அதுவும் பேசுவார், வரலாறாக அது பேசுவார். அண்ணன் ஐயா ஸ்டாலின் குணசீரன் சொல்கிறார் பாருங்க, சிந்திப்போம்ங்கிற அவர் பேசின பேச்சு. இப்போ போய் ராத்திரிலாம் தட்டி பார்க்குறோம் தூங்காமல், உங்களை தூங்க விடமாட்டார் பார்த்துட்டிங்கன்னா. தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறி வந்துடும் அவர் பேச்ச கேட்டீங்கன்னா. அவர் மாதிரி பேச முடியுமாலாம் கிடையாது, அதுக்கு ரொம்ப கடினம். நாம் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தின் தகப்பனை அப்படி இழந்துடல, நம்ம தமிழ் பேரினம் ஒரு தமிழ் அறிவு பெட்டகத்தை இழந்துருச்சு, தகவல் களஞ்சியத்தை இழந்துருச்சு. அவரை போல
எல்லா தகவல்களையும் வச்சிருப்பார். எப்படி இந்த மூளை வச்சிருக்குன்னு தெரியாது. அவ்வளவு ஞானம். அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு அறிவது, ஞானம் உணர்வது, இரண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அவர் ஞானி, ஒரு ஞானஸ்தர். அதனால இது வந்து எப்போ முன்னாடியே நிகழ்த்தியிருக்கணும். இப்போ எங்கள் ஐயாமைய ஊரில் இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வேலைகள் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வணக்கம் செலுத்தணும். இது ஒரு நாள் நிகழ்வு இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அப்பா நினைவுக்கு நாங்கள் செலுத்துவோம். அது எங்கள் கடமை. ஏன்னா நீங்கள், நான் இப்படி சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன், தமிழால் வாழ்ந்தவர்கள் உண்டு, தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் உண்டு, தமிழாகவே வாழ்ந்தவர் நம்முடைய அப்பா நெல்லை கண்ணன் அவர்களை, யாரும் இருக்க முடியும். ஏன்னா ஐயா சொல்கிறாங்க பாருங்க, முன் தயாரிப்பே இருக்காது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே தயாரித்து உள்ளே இருக்கு. அதுவே பல்கலைக்கழகம்ல புத்தகம் அதுவே படிக்குமா என்ன? புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அவருக்கு எல்லாமே வந்து எந்த பொருளை தொட்டாலும் பேசுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவாங்க. அது சொல்கிறார், அப்பாவோட உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு அறிவு வேணும். எதையாவது கேட்டு விட்டால் பதில் சொல்ல தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு நாள் இப்படி தான், முத்து சிற்பி முத்து எதுலேருந்து வருது, பவளம் இதில் எதில் பேச்சு வந்துருச்சு, பவளம் எதுலேருந்து வருதுன்னு தெரியல, போடுறா அப்பாவுக்கு போட்டா. ஐயா பவளப்பாறையிலேருந்து வருதியா? அதுக்கு தான் அப்பா தலையில் அடித்து கத்துறேன், படி படின்னு. அப்பா அப்பா நானும் படிச்சுக்கிட்டாப்பா இருக்கேன். அவர் வேறு என்ன சொல்லுவார்னா, இந்த சாதித்தை எவனுமே பாருங்கள் படிக்கலை. நான் எங்கேயா பள்ளிக்கூடம் போய் படித்தேன், நான் நூலகத்தில் போய் படித்தேன், தேடி தேடி போய் படித்தப்பாங்கிறார். அதனால தான் அவர் பல்கலைக்கழகமாக இருக்கிறார். பட்டுக்கோட்டையை பற்றி பேசணுமா பேசுவாங்க, கண்ணதாசனை பற்றி பேசணுமா பேசுவாங்க, சமகால இலக்கியமாக பேசுவாங்க, சங்ககால இலக்கியமாக பேசுவாங்க. சங்ககால இலக்கியங்களை படித்து இன்றைய தலைமுறைக்கு மக்கள் மொழியில் பேச்சு வழக்கில் கடத்திய ஒரு பெருமகனார் தான் நம்முடைய அப்பா நெல்லை கண்ணன் அவர்கள். அதனால் என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அன்பு பிள்ளைகள், பேரன்பு உண்டு நான் நேசிக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், இந்த பெருமகனுக்கு நீங்கள் உண்மையிலேயே நன்றி செலுத்தணும்னு நீ நினச்சிங்கன்னா, தயவுசெய்து இன்னையிலிருந்து அவர் பேச்சு வலைவெளியில் அப்பா பேச்சு இருக்குது, நிறைய இருக்குது, தயவுசெய்து கேளுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து கேளுங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் மீதும் தமிழ் பேரினத்தின் மீதும் பெரும்பற்று வந்துடும். அது இவானந்தத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டை அவர் தான் எழுதினார். மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, அந்த பாட்டை. உப்புக்கல் இனிக்கிதென்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி வரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. அதை எழுதிய பெருமகனார் ஐயா ஜீவாதான். அதனால் கேட்டுக்கிறீங்க, அதில் எங்கேயோ மாநாட்டுக்கு போயிட்டு வராங்க ஜீவானந்தம், தொடர் வண்டியில் வந்து இறங்குறாங்க, பசி எழுத்த மாதிரி வந்த தோழர்லேருந்து ஒரு தேநீர் வாங்கி கொடுங்கங்கிறாங்க. ஒன்று பத்தலை, இன்னொரு தேநீர் இருந்தே, இன்னும் ரெண்டு தேநீர், பசிக்குது சாப்பிடல, ரெண்டு தேநீர். அதில் நான் கையில் மூட்டை பணம், நினச்சி பாருங்கள் பணம், அந்த தான் பணம் இருக்கேன், ஒரு சாப்பிட்டு வர வேண்டியதானே. ஐயோ இது தோழர்கள் கட்சிக்காக கொடுத்த காசு, அதை எப்படி நான் எடுத்து சாப்பிட்றது? இது இது வந்து வரலாற்று நிகழ்வு, இது வரலாற்று நிகழ்வு. எங்கள் அப்பா, எங்கள் அப்பா இப்போ ஐத்திய கரப்பை காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக தெரியாத எப்படி எப்படி தத்துறாங்க பாருங்க. இப்போ இருக்கிற என்ன பண்ணுவான், அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான். அதானே நடக்குது வாழ்க்கையில். உங்களுக்கு ஒன்று சொன்னல, இதுவரை என் தந்தை என்னிடத்தில் கோவப்பட்டதே இல்லை, ஒரே ஒரு நாள் நான் எங்கள் அப்பாட்ட கோவப்பட்டேன், மரணத்துக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன், அழைச்சேன் வழக்கம் போல், ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மதிப்பு தெரியாம நீங்கள் யாருன்னு மதிப்பு தெரியாதவர்கள்ட்ட போய் நீங்கள் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எது கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னா
ஒரு தழுதல எனக்கு யார் யாருங்க நாங்கெல்லாம் எதிர்த்துருக்கோம்ப்போ நாங்கள் இத்தனை எப்படி எதிர்த்துருக்கோம் உங்கள் அருமை நீங்கள் யாருன்னு தெரியாதவங்க போய் எதுக்கு பேசிட்டுருங்க நீங்கள் அப்போ டக்குன்னு துண்டிச்சிட்டாங்க அதோட ஃபோனை அணைச்சி போட்டாங்க திருப்பி போட்டேன் மறுபடி கத்துவானோன்ட்டு அணைச்சி போட்டாங்க அதோட அப்புறம் பேசலை கடைசியாக மரண செய்தி தான் அது அது இப்போ நினச்சா நான் வருந்துறேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த உரிமை இருக்குது எங்கள் அப்பாட்ட கோச்சிக்கிறது ஏன்னா அவர் அப்படி அவர் அவமதிக்கிறத என்னால் தாங்கவே முடியல அவர் தமிழ் பேரினத்தின் பெருமை தமிழை அவமானப்படுத்துவதான் நான் கருதுறேன் என் தகப்பனை அவமானப்படுத்திட்டு தான் நான் கருதலை என் தாய் தமிழை அவமானப்படுத்திட்டு தான் நான் கருதுறேன் இனி ஒரு மகன் இவரை போன்ற ஒரு தமிழ் அறிஞர் உருவாகி வருவது என்பது ரொம்ப பொருள் ரொம்ப பொருள் அவர் சொன்ன மாதிரி ஐயா வளம்புரிஜான் எங்களுடைய என்னுடைய மாமா காளிமுத்தவர்கள் என்னுடைய அப்பா அருகி கொண்டு போகிறது தமிழ் பேரறிஞர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது தமிழ் கற்பவரின் எண்ணிக்கையை குறைஞ்சிருச்சு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் அவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்கிறார் அதில் பங்கேற்று பேசி பரிசு பெற்ற தம்பியெல்லாம் வந்திருக்கா அது நெல்லைக்கண்ணருக்கு போய் சிமார் இப்போ நெல்லைக்கண்ணை எதுக்கு விட்டேன் அப்பனுக்கு மகன் செய்கிற கடமை செய்கிறேன் இது என் கடமை செய்வேன் ஒவ்வொரு ஆண்டும் அப்பாவுடைய நினைவு தினத்துக்கு ஏதாவது ஊரில் ஊரில் செய்வேன் ஈரோட்டிலோடு வச்சு செய்வேன் திருநெல்வேலியிலே வச்சு செய்வேன் இது என் கடமை நான் செய்கிறேன் எங்கள் அப்பாவை போற்றது என் கடமை நான் எங்கள் அப்பா வணங்கலை எங்கள் அப்பாவின் தமிழை வணங்குகிறேன் அவர் மறைந்து போக மாட்டார் எங்கள் ஐயாமையின் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஒவ்வொரு பேச்சும் நிலைத்து நிற்கும் தமிழ் பேரினம் வாழும் வரை நிற்கும் காற்றில் மிதந்து வரும் இந்த தமிழோ தமிழோடு நம்மளோட இணைந்து என்றென்றைக்கும் நம்ம அப்பா வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க அவருக்கு மரணமே கிடையாது மரணமே கிடையாது மரணம் என்பது என்ன ஒருத்தன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் செயல்பாடுகளும் இறந்து போவதில்லைங்கிறான் செய்வரா அவன் முன்வைத்த முழக்கங்களும் உனக்கு நோக்கமும் இறந்து போகாதுங்கிறான் அவர் இறந்துருக்கலாம் அவர் நோக்கம் எங்கே இருந்திருக்குது அவர் முன்வை அவர் செயல்பாடு எங்கே மறைஞ்சிருக்குது அவர் முன்வைத்த நோக்கம் அப்படியே தானே இருக்குது